கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் ஜனவரி 17. கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. சங்கீதம் 37:7. நம்முடைய பொறுமை சோதிக்கப்படும் பொழுது நாம் சமாதானத்தை வெளிப்படையாக காண்பிக்கக்கூடாதபடி கோபம் கொள்ளக்கூடாது. நாம் ஏமாற்றம் அடையாமலும் நம்முடைய விசுவாசத்தை இழந்து விடாமலும் இருக்க வேண்டியது அவசியம். நம்முடைய ஜபத்திற்குரிய பதில் தாமதமாக ஆவதனாலேயே நம்முடைய பிதா நம்மை மறந்துவிட்டார் என்று எண்ணக்கூடாது. வெளித்தோற்றத்திலே சாந்தமாய் அமைதியாய் காட்சியளிப்பது புது சிருஷ்டியின் நிலைமையாகாது. உள்ளத்தில் ஆவியின் கனிகள் வளர்ந்து பெருகினால் ஒழிய நாம் புதிய சிருஷ்டியாக முடியாது. எனவே பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கலிக்குந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். 1 பேதுரு 4:12-13. நம்முடைய தலைமையர் ஒவ்வொன்றையும் எண்ணி வைத்திருக்கும் நம்முடைய பிதா தன் பிள்ளைகள் மிக இழைத்தவர்களையும் பலவீனர்களையும் அவர்களுடைய சோதனையில் தேவையில் கைவிட மாட்டார். தேவ பாதுகாப்பு எத்தகைய பாசத்துடனும் பரிவுடனும் பரிணமிக்கிறது. அவர் சமாதானத்தை அருளினால் யார் கலங்க பண்ணுவார்?